ஹாய் விவோஸ், இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போவது கடலின் அடியில் என்னதான் இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கடலில் ஆச்சரியம் ஊட்டக்கூடிய அதிசயமான விஷயங்கள் அதிகமாகவே இருக்கிறது. அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது ஒரு மூன்று விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கடலுக்கடியில் கோயில்களும் கடவுளின் சிலைகளும் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். அங்கு கிளியோபாட்ராவின் அரண்மனை நீருக்குள் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். கடலுக்கடியில் ஏராளமான கோயில்களும் அரண்மனைகளும் பண்டைய கால பாத்திரங்களும் நீரில் இருப்பதாகவும் மன்னர்கள் வாழ்ந்ததற்கான ஏடுகள் அதிகம் உள்ளதாகவும் தெரிவிக்கிறார்கள். கடலுக்கு அடியில் மூழ்கிய டைட்டானிக் கப்பலை பற்றி நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். டைட்டானிக் என்ற கப்பல் நீரில் மூழ்கியதற்கான ஆதாரங்களும் டைட்டானிக் கப்பலுடைய பாகங்களும் கடலுக்கடியில் இருக்கின்றன. கடலில் 1500 பேருக்கு மேல் மூழ்கியதாகவும் தெரிவிக்கிறார்கள். டைட்டானிக் கப்பலில் இருந்து 1500 பேர் நீரில் மூழ்கி மரணம் அடைந்ததாகவும் தெரிவிக்கிறார்கள். டைட்டானிக் கப்பலில் குளிர்ந்த நீரினால் 1500 மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த சம்பவம் நடந்தேறி 112 வருடங்கள் ஆகியும் இன்னும் ஆதாரங்கள் இருக்கின்றன. 1980களில் இருந்து ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வுபடுத்தி வருகிறார்கள். கடலுக்கடியில் இருக்கக்கூடிய டைட்டானிக் கப்பலை பற்றியும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து வருகிறார்கள். டைட்டானிக் கப்பலில் போட்டிருந்தவர்கள் லெதர் ஷூக்கள், 100 மேற்பட்ட ஷூக்கள் கண்டுபிடித்ததாகவும் வெளிநாட்டு பத்திரிகையில் வெளியிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் கடலுக்கடியில் இருக்கக்கூடிய ஆழ்கடலில் ஒரு குகையில் ஏராளமான எலும்பு கூடுகள் இருந்ததாகவும் அந்த எலும்புகள் வித்தியாசமான மிருகத்துடையது என்பதும் அந்த இனங்கள் அழிந்திருக்கலாம் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள். கடலுக்கடியில் ஏராளமான சிற்பங்களும் கலைப்பொருட்களும் இருக்கின்றன என்றும் தெரிவிக்கிறார்கள். கடலுக்கடியில் இன்னும் அதிகப்படியான உயிரினங்கள் வாழ்வதாகவும் ஏற்கனவே வாழ்ந்தவர்களின் வரலாறுகளை தெரியப்படுத்தக்கூடியதுமாகவே இருக்கிறது கடலுக்கடியில் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள். கடலுக்கடியில் பிம்னி ரோட், கடலுக்கடியில் இருக்கக்கூடிய இந்த ரோட் 1.5 கிலோமீட்டர் அளவிற்கு இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். இந்த பிம்னி ரோட் இது கடலுக்கடியில் எங்கே செல்கிறது என்று இதுவரை யாருக்குமே தெரியவில்லை. பாமாசனம் என்னும் இடத்தில் வடக்கு திசையில் இந்த ரோடு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். கடலுக்கடியில் 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ரோடு இருப்பதாகவும் இது மிகவும் ஆச்சரியத்தை கிளப்புவதாகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. அதுவும் இது சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டதாக இருக்கிறது. தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடியதாக தெரிகிறது. அந்த இடம் 1500 முன்பு உருவாக்கப்பட்டது என்றும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இடம் என்றும் தெரிவிக்கிறார்கள். இது பாதாள உலகத்திற்கு அழைத்து செல்லும் ரோடுகள் என்றும் ஒரு சிலர் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இதுவரை இது என்ன என்பது யாருக்கும் தெரியாத புரியாத புதிராகவே இருக்கிறது. கடலுக்கடியில் 17 உயரம் உள்ள சிலைகள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை மரத்தினால் ஆனதாகவும் இருக்கிறது. இந்த சிலை 1500 முன்பு பழமை வாய்ந்ததாகவும் இருக்கிறது. எதற்காக ஏற்படுத்தியது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாத புரியாத புதிராகவே இருக்கிறது. இந்த பதிவில் கடலில் என்னதான் இருக்கிறது என்ற ஆராய்ச்சியை நாம் செய்து கொண்டு வருகிறோம். அதில் ஒரு சில பதிவுகளை பற்றியும் நமக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.